Hi friends, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். காட்டன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குமோ அதே மாதிரி இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான கேக்கு. இந்த கேக் வந்து நான் ஓவன் எதுவுமே இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரெடி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்செடுத்தலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார். கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுனால கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா ஜலிச்செடுத்துக்கலாம். சலிச்செடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 4 முட்டையோட வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ மஞ்சள் கருவில் வந்து நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைனா வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து பேக்கரி டேஸ்ட்டில் கிடைக்கும் கேக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையில் 1/4 கப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் 1 விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து கரையணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ இதை வந்து கவர் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததான் 4 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். வெள்ளைக்கருவில் வந்து மஞ்சள் கரு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக பீட் ஆகும் முட்டை. இப்போ எடுத்து வச்சிருக்க மீதி பவுடர் சுகரையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4 லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1-3 நிமிஷம் பீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்டிஃப் பீக்ஸாக இல்லாமல் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை ஸ்டிஃப் பீக்ஸாக வந்துருச்சு. நான் பீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த முட்டையோட மஞ்சள் கரு, அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஜலிச்சு சேர்த்துக்கலாம். 3 பேட்சாக நான் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையோட வெள்ளைக்கரு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் ஒயிட் சேர்த்ததுக்கப்புறம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கேக் வந்து அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணோம்னா முட்டை நல்லா பொங்கி வந்திருக்குல்ல, அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிடும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 7 இன்ச் கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டர் ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30-40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 30-40 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருக்கு. நான் ரவுண்ட் டின்ல பேக் பண்ணனால சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டான, அப்படியே வாயில் போட்டோன்னே மெல்ட் ஆகிற அளவுக்கு இந்த கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.